ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. நீங்கள் நம்ம அகாடமியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, தமிழ் வினாக்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி PART-9 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 1 முதல் 8 வரை உள்ள பார்ட் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து என்ன போடுவது, எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றினை. நல் என்னும் அடைமொழியாக கொண்டதாக இது நற்றினை என பெயர் பெற்றது. முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறப்படும் எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா, பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி, கபிலர், முல்லை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, பேனார், மருதம், ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். அதனால் முல்லைக்கு தவறாக பொருந்தியிருக்கிறது, ஆப்ஷன் பி தான் தவறு. பின்னொன்று, தவறானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறான். கம்பதை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், ஓகேங்களா? இது வள்ளல் சீதகாதின் குடிக்கிறது, தவறு. செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு அப்படின்னா உருவகம். செல்வச்செவிலிக்கான இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றான் தன்கைத்தோன் ரொண்டாக செய்வான் வினை. வழியில் இடம்பெற்றுள்ள பொருள் யாது அப்படிங்கிறான், கைதொன்று அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா, கைபொருள். கைதொன்று அப்படின்னா கைபொருள். பற்றுக பற்றற்றான் பற்றின பற்று பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிப்போம்னா, கூளை எதுகை. இதுக்கான கூளை எதுகை கண்டுபிடிக்க. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும், இதில் அமைந்துள்ள எதுகை தான் மேற்கெதுவா எதுகை. தன் வினை வாக்கியத்தை தேர்வு செய்க. அப்புதெறிகள் நான்மறை கற்றார். அவர் கற்றதுனால தன் வினை, ஓகேங்களா? அப்புதெறிகள் நான்மறையை கற்றார், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறது எண்ணுமை. கங்கையும் சிந்துவும் எண்ணுமை. சால தவ ஒரு சொற்கள் பின் வலினம் மிகம். சால தவ அதுக்கு பின்னாடி ஒரு சொற்றோட பின்னு வலினம் மிகம். தாழ்பூந்துறை என்னும் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முக்காலத்தையும் காட்டும். அதனால் இது வந்து வினைத்தொகை. தாழ்பூந்துறை வினைத்தொகை. இன்னொன்று, தொடர்களில் நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது, ஓகேங்களா? நிகழ்காலத்தில் நடக்கிறது பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லின் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து வினை எச்சம் படித்த, பெயர் எச்சம் படித்தல், தொழிற்பெயர். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல், கல் கற்றல். கல் என்னும் வேர்ச்சொல்லோட பதம் என்ன, கற்றல். இயல்பானது வேர்ச்சொல்லறிக அப்படின்னா, இயல்பு, ஓகேங்களா? அது ஒரு கட்டைச்சொல். கல் அப்படின்றோட வேர்ச்சொல்லேருந்து நம்ம எடுத்தது கற்றல், ஓகேங்களா? இது வந்து இயல்பானது அப்படின்னா வேர்ச்சொல்னா இயல்பு. ஏ அம்பு, ஐ தலைவன். ஏ அப்படின்னா அன்பு அப்படிங்கிறத, அம்பு அப்படிங்கிறத சரியானது. குழலியும் பாடத் தெரியும் தொடரில் பிழையை நீக்கி சரியான தொடர் எழுக. குழலிக்கு பாடத் தெரியும், அதுதான் சரியானதாக இருக்கும். தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி அப்படிங்கிறது தான் ஒரு தூய தமிழ் சொல், மணிமுடி. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, மருதம், வைகரை, பாலை, நண்பகல், ஓகேங்களா? நெய்தல், ஏற்பாடு. இதில் வந்து மருதம்ங்கிறது தான் தவறாக பொருந்திருக்கிறது. மிசை மேலே, அதற்கான எதிர்ச்சொல் கீழே, ஓகேங்களா? கலைச்சொல் கட்டுரை. கலைச்செல்வி வந்து கட்டுரை எழுதினாள் அப்படின்றத எதிர்ச்சொல்லை தருக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறதான் இதற்கான எதிர்ச்சொல். நான்காம் வேற்றுமை உறுப்பு கு. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இன். ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது. ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண். தாய்மானவர் பற்றி சரியான ஒன்றை தேர்ந்திருக்கு அப்படின்னா, இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் வந்து இவருடைய பாடல் வந்து தாய்மான திரட்டு என்று எழுதிய நூல்கள் இருக்குது. தாய்மான எழுதிய நூல் தான் தாய்மானவர் திரட்டு அப்படின்னு, திருப்பாடல் திரட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா? மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். தாய்மனோர் ஆற்றிய பணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு கணக்கர். தாய்மனோர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெண் நிலைத்து நிற்கும் என்று காந்தியில் குறிப்பிட, தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என் தம் தொலைநோக்கில் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ. கலிலியோ கலிலி. தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் யாருன்னா, ஜேம்ஸ் பிராங்கா. தமிழுக்கு அரும்பாற்றிய அமெரிக்க பேராசிரியர் யாருனா, ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உருங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற கல்லறை எழுதச் சொன்னவர் ஜி யு போப். வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறுண்டையாமல் உயர்மொழி பாவலையர் பெருஞ்சித்திரனா. துறைமாணிக்கம் என்ற இவரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனா. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருனா, தேப்போ மீனாட்சி சுந்தரம். பரிதிவார கலைஞர் நடத்திய முதல் ஞான போதினி என்னும் இதழை தொடர்ந்து வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நம்ம சிந்தனையின் சலனத்தை ஊக்கு தூண்டுகோள் அப்படின்னு சொன்னவர் யாருனா, புதுமை பித்தன்.
தொல்காப்பியத்தின் நாடக வாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் வகுத்த இடம் மெய்ப்பாட்டில். இதை நீங்கள் நம்ம பார்க்குற 35 முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 GROUP4 கேட்ட மிகவும் முக்கியமான கேள்விகள். இதை நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராக் த எக்ஸாம். தேங்க்யூ, பாய்.